தான் இருக்காரா? பெருசு எனக்கு அப்பா இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் அப்பாங்கிற ஸ்தானத்தை என் மனசில் அவருக்கு கொடுத்துருக்கேன். அது எங்கள் பர்சனல் கதை. ஆனால் உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற கதையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இதில் ஒன்றும் மேட்டர் இல்லை. எல்லாம் பேசி ஆனதும் தான் செக் என் கைக்கு வந்தது. ஆனால் அந்த திருட்டு ராஸ்கல் பேங்க்கில் ஸ்டாஃப் மெம்பர் கொடுத்துட்டான். எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடிக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடா கூடமாக பேச வேண்டாம். வேண்டாம், எல்லாம் கிளியர் ஆகணும்னா என்னை செட்டில் பண்ணிட்டு சொல்லு, அது போதும். அது போதாது பட்டான். அந்த 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கு பாக்கி உள்ளதல்லவோ? ஸ்டாக்கு 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 என்ன ஸ்டாக்கு? சரி, அந்த 40 லட்சத்தை ஸ்டாக் எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். செத்து போனவங்க அப்பா தான்டா அது. வந்துட்டான், பேசாம போய் வேலையை பாரு. ஹலோ பட்டான், நான் இனி எதுவும் பேச போறதா இல்லை. ஹலோ, இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு கொடுக்கல, கேட்டீங்க கொடுத்தேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கார? அட வாங்க வக்கீல். அண்ணா சின்னதாக ஒரு கேஸ். இனி நான் உனக்கு கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேய் வா, நான் வக்கீல் கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பட்டனை தூக்கி ரோட்டில் போட்டு போலீஸ் கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கிற லாரி நம்பர் ஏதாவது சொல்லிடு. ஆக்சிடென்ட் கிளைம்ல நல்ல பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கணும். எப்படி வேலை செய்யறேன்னு பாக்குறேன். சரி, எங்க கிளம்பி? இல்ல, வக்கீல் கோர்ட்டை கொண்டு வந்து ஆஜரானா தானே? ஏய், கோர்ட்டல எது வேணா தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓ, ஜம்பே தருவாங்களா? தேங்க்ஸ் அண்ணா. வாங்க. ஐயோ, அண்ணா பின்னி பெடல் எடுத்துக்கார் போல இருக்கே. ட்ரெயின்ல அடிபட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஐபிசி 300வது செக்ஷனும் கொஞ்சம் சில்லறையும் தேவைப்படும். அதை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கி போடுவோம். என்ன வேண்டாம்? வேணும். அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். எனக்காவது சில்லறை கிடைக்கும்ல. இவனுக்கு அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்தான். நன்றி. டெல் மீ பட்டான். சரி சரி. ஐயோ, அடிக்காதீங்க. எப்போ சுயநினைவு வரணும் அப்போ நானே எழுந்திரிச்சு ஓடி போயிடுறேன். போங்க. ஐயோ, அடிக்காதீங்க, எனக்கு போதும். தெரியல என்னாச்சு சார். ட்ரெயினில் அடிபட்டு கிடக்குறேன் சார். வக்கீல் தானே? வைகை இல்லை, கொல்லம் எக்ஸ்பிரஸ். தெரியலையோ, அந்த பட்டனை பற்றி உங்களுக்கு தெரியலண்ணே. நாங்கள் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்க முடியுமா? தனியாக மாட்டோம், பிரிச்சிருவான். படா டப்பி, எவன் தனியாக பார்ப்பறான்? ஆனால் கிரியா என்ன சூதனமாக இருக்கும். இது கௌரி அக்காவுக்கு தெரியும் போது தான் அண்ணன் படுற பாடே அவருக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமல் அவளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் நீங்களும் என் கொடுந்தீங்கன்னு சொல்லி. சத்தியமாக இந்த மேட்ரு எங்களால் தெரியாது. இவன் சொன்னதை நல்லா கேட்டீங்களா? இவனை பார்த்து எல்லாரும் கற்றுக்குங்கடா. இவங்கிட்ட கற்றுக்கிட்ட கிரி என்ன தினமும் அடி வாங்கின மாதிரி தான். என்னடா தனியாக பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, அடிச்ச கொண்டாலும் கௌரி கிட்ட சொல்ல மாட்டேன் சொன்னேன். எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க? இல்லை இல்லை, வேண்டாம். நான் காலையிலேயே கலெக்ஷன் வந்துருச்சு.
இவன் சம்பளத்தை இவன் பொண்டாட்டியோட பேருக்கு மணியாடுறான்னு போயிடு. சரிங்கண்ணா. அப்படின்னா அவளே இங்க கூப்பிட்டு அம்புட்டு வேலையும் செய்ய சொல்லுங்க. ஓ, நீ என்னமோ இங்க பெருசா வெட்டி முறிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப எதிர்பார்க்காதடா சோம்பேறி. ஓ, நான் கவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பாத்திருக்கேன், இதென்ன அநியாயமா இருக்கு? அவங்க என்ன அம்மாவா மாமியாரா? தங்கச்சிக்கு இவ்வளவு பயப்படுறாரு. டேய், கிரியனன் காதுல விழுந்துற போது. கிரியனன் கேட்டா சொல்லிட்டு போறேன். அம்மா, என்ன எனக்கு விழுகுது? நல்லா இருக்குடா. நான் என்ன ஒன்னே எதுவும் சொன்னேனா? அப்புறம் என்ன அடிக்கிற? இது இப்ப சொன்னதுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி சொல்லுவேன்னு சொன்னல, அதுக்கு தான் பாரு. சொல்லலையே? சொல்லுவேன் தானே சொன்னேன். சொல்லாததுக்கே இப்படி சொன்னா எப்படி? எப்படியோ அது இப்படி இருக்கும். இதெல்லாம் உனக்கே நியாயமா இருந்தா சரி, என்ன வேணாலும் பண்ணி தொலை. இப்போதைக்கு இந்த தண்ணி இருக்கு. பேசிட்டு வந்த சண்டை போட்டுட்டு வந்திருக்க, மனசுல பெரிய ஃபைட்டர்னு நினைப்பு. ஜாக்கி ஜானா இருந்தாலும் அடிபடும். உனக்கு ஏதாவது எனக்குன்னு யார் இருக்கான்னா யோசிச்சுதான் விட்டேன். இல்லன்னா இல்லனா இல்ல, அவன் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லவன். ஓஹோ, நான் ஒரு ஜோக் சொன்னா உன்னால சிரிக்க முடியுமோ? ஸ்டாக்கு திருடி வச்சது பத்தான் இல்ல, கைகால விடு. ஷோல்டர் அடிச்சு உடைக்கும் போதாவது சொல்லணும் இல்ல? இல்ல, அப்ப திருடன் யாரு? நீயே சொல்லு. மிதுன் தானு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மிதுனை பத்தி நீ சொல்ற எதையும் நான் நம்புவேன்னு நினைக்காத. அது எனக்கு தெரிஞ்ச கதை தானே. நீ தான் கண்ணால பார்த்ததையும் நம்பாத அவளாச்சே. ஆனா அவன் தான் பண்ணான்னு எனக்கு தெரியும். தூங்கிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா அப்பனை கொள்ள கூட தயங்க மாட்டான். எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அவனை நீ ஒதுக்கி வச்சாலும் உன் மனசுக்குள்ள அவன் தான் இருக்கான், அது எனக்கு தெரியும். ஆமா, உண்மைதான். ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவனை பாக்கல. நீ இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அவ ஒருத்தன் தான். முதல் முறையா மிதுனை பார்த்ததுமே நான் விரும்பின தினமும் உண்மைதான். ஆனா நீதான் வேணும் தீர்மானிச்சிட்ட. நான் உன்னை மறுத்து ஏதாவது பேசினேனா, இன்னைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான். நீ செஞ்சதுதான் சரி. அது சரி, நான் உன்னை பட்டான் கிட்ட சண்டையா போட சொன்னேன். ஆரம்பிச்சிட்டாடோ! ஐயோ ஐயோ ஐயோ!